ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆப்பம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்பம் வந்து இன்றைக்கி நான் ரேஷனில் கொடுத்த அரிசி வச்சு தான் நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். ஆப்பம் ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மெத்தடில் வந்து மாவு அரைப்பாங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ஆப்பம் வந்து எப்படி ஊற வைக்கிறது, எப்படி அரைக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்லேருந்தே நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் இந்த ஒரு சின்ன கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி, ரேஷனில் கொடுத்த பச்சரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்து என்னோடய கையில் 1 கையளவுக்கு இருந்தது. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். கொஞ்சம் 4-5 மணி நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா நமக்கு மாவு வந்து கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக கிடைக்கும், ஆப்பமே நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் இது ஊறிட்டுருக்க அந்த டைங்களில் அரைக்கிறதுக்கு நல்லா ஊறிடுச்சுன்னா அரைக்கிறதுக்கு 1/4 மணி நேரம் இருக்கும்போது ஒரு சின்ன இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்து அதை தண்ணி சேர்த்து 1 தடவை கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அதை அப்படியே நம்ம மாவுலே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அரிசி வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக 1-5 மணி நேரம் ஊறிடுச்சு, நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறமா இது தண்ணியெலாம் வடிச்சிட்டு நம்ம கிரைண்டரில் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வச்சுருந்த அவல் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மை மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். இட்லிக்கு அரைக்கிறதை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ வந்து ஆப்பம் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு பாத்திரத்தில் மாவெடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நான் காலையில் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நைட் அரைச்ச மாவு காலையில் நைட்டு 9 மணிக்கு நான் அரைச்சி கரைச்சி வச்ச மாவு காலைல பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்குன்னு, அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு மாவு பொங்கி வந்து நல்லா இருந்தால் தான் நமக்கு ஆப்பம் வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம அரை பாத்திரத்துக்கு தான் நான் வந்து மாவு கரைச்சி வச்சேன். இப்போ ஃபுல்லாக பொங்கி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆப்பம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆப்பம் செய்கிறதுக்கு இவ்வளோ கெட்டியாக நம்ம வந்து போட முடியாது. கொஞ்சம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஆப்பத்துக்கு ஊற்றுற மாதிரி கொஞ்சம் தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டி பக்குவத்துக்கு நல்லா வந்து கரைச்சிக்கலாம். இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கரைச்சிட்டேன். நான் வந்து கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்தளவுக்கு மாவு வந்து கரைச்சிருந்தால் தான் ஆப்பம் செய்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ ஆப்பம் சட்டி அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா இந்த கரண்டியில் 3 கரண்டிகளுக்கு மாவு விட்டு நல்லா வந்து நான் ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு நான் வந்து சுற்றி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு, உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஃபுல்லாக சட்டி ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அந்த ஒரு டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் ஒட்டாமல் வரதுக்காகவும் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மேலே 2-3 டிராப் மட்டும் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி பண்ணி வச்சுட்டு நான் திறந்து காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு திறந்ததுக்கப்புறமா நமக்கு அந்த சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பரான ஆப்பம் வந்துடும். எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு, அதோட நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்கும், சைடு ஃபுல்லாக நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ஆப்பம் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நடுவில் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.